ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஹெச் டெனில் சிஜி மிஷின் இல்லாமல் எப்படி 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து குயின் இல்லாமல் ஹீரோஸ் இல்லாமல் அட்டாக் பண்ணுங்கள், அடுத்து சிஜி மிஷின் இல்லாமல் ஒரு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவருக்காக நம்ம நேற்று வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, வெறும் ஹீரோஸ் இல்லாமல் எப்படி 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம சிஜி மிஷின் இல்லாமல் எப்படி 3 ஸ்டார் போடுறது டிஹெச் டெனில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்டாக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆர்மி ஹைபிரிட் ஆர்மி தான். ஹைபிரிட் ஆர்மியில் தான் நீங்கள் சிஜி மிஷின் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக 3 ஸ்டார் போட முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஹைபிரிட் ஆர்மிக்கு தான் எந்த விதமான ஓப்பனிங் தேவை கிடையாது. நீங்கள் கரெக்டான ஃபனலிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக குயினை வச்சு நீங்கள் சிசியை கிளியர் பண்ணிட்டு பாத்வே ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க கரெக்டாக போயிட்டு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆர்மின்னு பார்க்கும்போது 13 பைனர்ஸு, 13 ஹாக்ஸு, 5 ஹீலர்ஸு. 5 ஹீலர்ஸ் வந்து குயினுக்காக, ப்ளஸ் ஒரு விசார்டு, 2 பலூன். பலூனில் ஏதாவது சீக்கிங் ஏர்மேன் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்காக, 6 வால் பிரேக்கர் வால் ஓப்பனிங்காக குயின் உள்ளே போகணும் அப்படின்றதாக. ஸோ ஸ்பெல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஹீலிங் ஃபார் ஹாக் ஹைபிரிட் ஆர்மிக்காக, 3 ரேஞ்சு, 1 ஃப்ரீஸ் ஃபார் குயினுக்காக. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்மி. சிசிக்குள்ளே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வழக்கமாக சிஜி மிஷின் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் இருக்கும், அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சிசிக்குள்ளே ஹாக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பெல்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, பாய்சன் யூஸ் பண்ண போகிறோம். சிசி ட்ரூஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அட்டாக் பண்ண போகிற டிஹெச்னோட பேஸ் இந்த பேஸ் தான். சிசி வந்து வெளியே வர மாதிரி கரெக்டாக ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த இடத்துல ஒரு அர்ச்சர் இருக்குது, சிசியை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிசி இன்ஃபர்னோ எங்கே இருக்குது, டவுன் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ ரெண்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு இன்ஃபர்னோ டவரை நீங்கள் குயினை வச்சு டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். ஸோ இதில் ஒரு மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குது, ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குது. ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டாக நேராக இறக்குறேன். எதுக்காகனா சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணணும், அந்த இடத்துல இருக்கிற 2 எக்ஸ்போ ப்ளஸ் என்னோட எனிமியோட கிங் அதையும் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குயினை உள்ளே அனுப்புறதுக்காக நான் ஃபனலிங் பண்ணுறேன். ஃபனலிங்காக ஒரு பலூன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேபி ட்ராகன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாய்சன் சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஃபனலிங் பேபி ட்ராகன் கொடுத்துருமா? ஓகே, ஃபனலிங் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போது வால் பிரேக்கர் வச்சு வாலை ஓப்பன் பண்ணணும். இந்த ஈ ட்ராகும் பலூனும் காலியானதுக்கப்புறம் குயினுக்கு ஒரு ரேஞ்ச் போடுறோம். குயினுக்கு ரேஞ்ச் போட்டு அந்த ரேஞ்ச்லேயே வந்து வால் பிரேக்கர் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஒரு ரேஞ்ச் போட்டு அடுத்து 2 வால் பிரேக்கர் டிஹெச் அப்படின்னா 2 வால் பிரேக்கர் யூஸ் பண்ணால் போதும் ஒரு வால் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரேஞ்சில் இருந்தால் ஏன்னா ஒரே ஒரு வால் பிரேக்கரே போதும். ஸோ 2 வால் பிரேக்கர் வச்சேன், அது ஆல்ரெடி செத்துட்டாங்க அப்படின்றதுனால உடைக்க முடியல வாழை. மறுபடியும் 2 வால் பிரேக்கர் இறக்கி விட்டு வால் கம்பார்ட்மெண்ட் ஓப்பனிங் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கொடுத்தாச்சு. அடுத்து தான் கிங்கை வச்சு ஃபனலிங்காக. எதுக்காகனா ஹாக்ஸும் மைனர்ஸும் வெளியே போகக்கூடாது, ரெண்டுமே நேராக உள்ளே போகணும். ரெண்டுமே சேர்ந்தாப்பில் அட்டாக் பண்ணி போனால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக கிங்கை வச்சு ஃபனலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபன்லிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளோட ஹைபிரிட் ஆர்மி பேஸோட சென்ட்ரலில் அனுப்ப வேண்டியதுதான். சென்ட்ரலில் மீன்ஸ் சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குல்ல, அந்த டைரெக்ஷனில் அனுப்பலாம். குயினை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த இதில் சிசி கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் 3 ஸ்டார் போடலாம். பட் நான் இப்போக்கி சிசி மிஷின் மட்டும் இல்லாமல் 3 ஸ்டார் போடுறேன். வரக்கூடிய வீடியோஸில் வந்து சிசியே இல்லாமல் டிஹெச் டெனுக்கு எப்படி 3 ஸ்டார் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்ததாக குயின் வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்கா எனிமியோட குயின் நம்ம ஹைபிரிட் ஆர்மியை. மைனர்ஸ் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாம் டவர் இருக்குது, அந்த பாம் டவர்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீலிங்கை போடுறேன். ஸோ இன்னொரு பாம் டவர் இருக்குது, அந்த பாம் டவர்கிட்ட நான் இன்னொரு ஹீலிங்கை போடணும். ஸோ மல்டி டார்கெட் இன்ஃபோனஸ் போட்டேன், இருந்தாலும் ஒரு பாம் டவர் ஒரு ஜெயிண்ட் பாம் ரெண்டும் சேர்ந்த மணிக்கு வெடித்ததுனால சம் ஹாக்ஸ் வந்து காலி ஆகிட்டாங்க. பட் இன்னமும் மைனர்ஸ் லைவு, ஹாக்ஸு கொஞ்சம் பேர் தான் அவரோட இருக்காங்க. மல்டி டார்கெட் இன்ஃபோனை குயினே போய் டேக் ஓவர் பண்ணிட்டா இன்னும் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா 2 விசார்ட் டவர் தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃபென்ஸுமே கிடையாது, ஈஸியாகவே கிளியர் பண்ணியாச்சு. குயின் வித் எபிலிட்டியோட லைவாக இருக்குது. கிங் வந்து ஆல்மோஸ்ட் காலி, 1 HP இருக்கான். மைனர்ஸ் இன்னும் எல்லா மைனர்ஸுமே ஸ்டில் லைவாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த பேஸை முடிச்சு 3 ஸ்டார் போட்டாச்சு. சிஜி மிஷினே இல்லாமல், சிஜி மிஷினே இல்லாமல் 3 ஸ்டார் போனோம்னா கம்பல்சரி நீங்கள் ஹைபிரிட் ஆர்மி போனால் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியான ஆர்மி, வால்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல, டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அடுத்து இதே மாதிரியே இன்னொரு பேஸ் பார்க்க போகிறோம். இந்த பேஸ்க்கு ஏதாவது ஆர்மி சேஞ்ச் பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதே ஆர்மி டிட்டோ, அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த தடவை குயினோட பிளேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். லாஸ்ட் டைம் இறக்கும்போது சிசி பக்கத்தில் இருந்ததா, இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இறக்குறோம். இந்த பக்கம் தான் சிசி இருக்குது, சிசியும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல ஒரு பேபி ட்ராகன் இறக்கி விட்டு ஒரு பலூன் இறக்கி விட்டு ஏதாவது சீக்கிங் ஏர்மேன் இருக்கா அப்படின்றத ட்ரிகர் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, மேபி உள்ளே போனால் ஏதாவது ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக 2 வால் பிரேக்கர் வச்சு வாலை ஓப்பன் பண்ணோம். அரிசர் டவர் வந்து குயினை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு, இதுதான் சரியான டைமு. கரெக்டாக 2 வால் பிரேக்கர் வால் ஓப்பனிங்காக கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. சிசி ட்ரூப்ஸும் ஃபுல்லாக போய் வெளியே வந்துருச்சு. ஒரு பாய்சனை போட்டு சிசி ட்ரூப்ஸை கிளியர் பண்ணலாம். ஈ ட்ராக் தான், ஈ ட்ராக்ன்றனால ஃப்ரீஸ் போட தேவையில்லை. மேபி சூப்பர் மீன் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீஸையும் ஒரு பாய்சனையும் போட்டு விட்டிங்கன்னா போதும், இல்லை அப்படின்னா குயின் காலி.
இட்ராக் வந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பாய்சனை மட்டும் போட்டு கிளியர் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ரேஞ்ச் இருக்காங்கன்னா அந்த இடத்துல பலூன் வேறு வருது, அடுத்து ரெண்டு எக்ஸ்போ லாக் ஆகும் குயின் மேலே. அதனால் இந்த பக்கம் ஒரே ஒரு அர்ச்சர் வந்து அந்த கேனனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பட் டார்கெட் பண்ணிடுச்சு குயினை. இதுக்கப்புறம் நாலு வால் பிரேக்கர் அவைலபிளாக இருக்காங்க. நாலு வால் பிரேக்கர் வச்சு அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு வால் பிரேக்கர் இறக்கி விட்டு பார்ப்போம் எப்படி போகிறான்னு சொல்லி. போவானான்றது தெரில எனக்கு தெரிஞ்சு, அதனால் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு வால் பிரேக்கர் இறக்கி விட்டுட்டு போடு அந்த இடத்துல ஒரு வாழ் எங்கேயோ போகிறான் பார்த்தீங்களா. இப்போ மிச்சம் மூணு பேர் இருக்கும், கரெக்டாக வாழை ட்ரிகர் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இவங்க இந்த தடவை வாழை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேர் இந்த சைடில் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த வாழையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே பக்கா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ குயின் நேராக ரெண்டு எக்ஸ்போயும் போட்டு தள்ளிடுவா, டவுனாலையும் போட்டு தள்ளிடுவா. இந்த டைமில் நம்மளோட கிங் இறக்குறோம். கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் குயின் மேலேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது. ஹைபிரிட் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா டைம் ஃபெயில் ஆகிடும். ஸோ 1.5 நிமிஷம் இருக்கும்போது என்னோடய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் குயின் லைவு வித் எபிலிட்டியோடு இருக்கா, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக ஹைபிரிட் ஆர்மியெல்லாம் பேஸோட சென்டருக்கு போகிறாங்க. நான் சிங்கிள் டார்கெட் இன்ஃபோன் தான் அந்த இடத்துல இருக்கேன். அந்த இடத்துல ஜம்ப் ஆகும்போது மேபி ஜெயிண்ட் பாம்பு இருக்கிறது சான்ஸ் இருக்குது, அதனால ஒரு ஹீலிங்கை போட்டுட்டேன். எஸ் அந்த இடத்துல ஜெயிண்ட் பாம்பு இருக்குது. அடுத்து பாம் டவர் அதை வெடி விழுந்துச்சுன்னா செத்துருவாங்க, அதனால் ஒன் மோர் ஹீலிங்கே அங்கே போட்டுட்டு ஃப்ரீஸை நான் ஹோல்ட் பண்ணுறேன். எதுக்காக அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோன் இருக்குல்ல, அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோனை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஹாக்ஸை கொஞ்சமாக காப்பாற்ற முடியும், ஹாக்ஸ் அண்ட் மைனர்ஸை. குயின் போய் எனக்கு தெரிஞ்சது மல்டி டார்கெட் இன்ஃபோன் அப்ரோச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்ரோச் பண்ணுறாளா இல்லை, ஹைபிரிட் ஆர்மி தான் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே குயின் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கா, முடிஞ்சுது அவ்வளோதான். வி காட் இட் ஈஸி. 3 ஸ்டார் கிங் வித் எபிலிட்டி ட்ரிகர் ஆகலை, ஸ்டில் லைவு. குயின் வித் எபிலிட்டியோடு இருக்குது. ஸோ ரெண்டோட எபிலிட்டியுமே ஸ்வாக் பண்ணி இந்த அட்டாக்கில் 3 ஸ்டார் போடுறோம். டிகேஸ் 10க்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து டவுன் ஹால் போகும்போது தான் சிஜி மிஷின் யூஸ் பண்ணாமல் அட்டாக்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி வரும். ஸோ டிகேஸ் 10ன்றதுனால ஈஸியாகவே முடிச்சிட்டோம். ஹாக்ஸ் எல்லாமே காலி, ஸ்டில் மைனர்ஸ் மட்டும்தான் லைவாக இருக்காங்க. கிங்கோட எபிலிட்டி குயினோட எபிலிட்டி கிங்கை போட்டு தள்ளுறதுக்காக எபிலிட்டி ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ 20 செகண்ட்ஸ் இருக்குது, 15 செகண்ட்ஸில் அட்டாக்கை முடிப்போமா 10 செகண்டில் முடிப்போமா? 14, 13, 12 ஓகே 10 செகண்டில் நம்மளோட அட்டாக்கை முடிச்சிருக்கோம். எவ்வளோ ஏர்லியராக இறக்கி விட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிளான 3 ஸ்டார் அட்டாக்கு. ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோவில் TH10 சிஜி மிஷினே இல்லாமல் எப்படி 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வீடியோ பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, இதில் யார் யார் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வீடியோ TH10க்கு வேணும் அப்படின்னா மறந்துடாமல் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அடுத்து TH11 அன்லாக் பண்ணணும் அதுக்காக. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.